பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி போட்டு 7 எம்பி தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதியையும் பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரசும் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைத்து போட்டியிட்டது. இந்த கூட்டணி தமிழகத்தில் நடந்த சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுகவுக்கே விட்டு கொடுத்து ஒப்பந்தம் செய்து கொண்டது. பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்துவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வி அடைந்துவிட்டது. தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட பாமகவின் அன்புமணி படுதோல்வி அடைந்து மண்ணை கவ்வியது ராமதாஸ் மற்றும் அன்புமணியை பெரும் அதிர்ச்சி அடைய செய்துவிட்டது. தேமுதிகவின் படுதோல்வி விஜயகாந்தையும் பிரேமலதாவையும் கதறி அழ வைத்துவிட்டது. ஆனால் இடைத்தேர்தலில் போதுமான எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதால் அதிமுக ஆட்சி கவிழாமல் தப்பித்துவிட்டது. பாமக அன்புமணி வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதியாக கிடைத்திருக்கும். அன்புமணி தோற்றுவிட்டதால் மத்திய அமைச்சர் பதவி கைநழுவி போய்விட்டது. அதிமுகவும் பாமகவும் தேர்தல் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் பாமகவிற்கு தர வேண்டும். அதன் மூலம் அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆகிவிடுவார். ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டால் நரேந்திர மோடியிடம் பேசி மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிவிடுவார் அன்புமணி. இதை முன்னிறுத்தி தங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டும் என்று பாமக சார்பில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடம் வலியுறுத்தப்பட்டது. இதை ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் கண்டுகொள்ளவே இல்லை என்று அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. ஓ பன்னீர்செல்வம் தனது மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்குவதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டும் அது பலிக்காமல் கவலையில் இருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஓபிஎஸ் மீதும் இபிஎஸ் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும். நரேந்திர மோடியை இம்ப்ரெஸ் செய்வதற்காக மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு போய் வந்ததெல்லாம் வீணாகிவிட்டதே என்று பெரும் துயரத்தில் இருக்கிறார் அன்புமணி. இதனால் அதிமுக பாமக கூட்டணி உடைந்து விட்டதாக பாமக இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூறுகிறார்கள். ராமதாஸும் அன்புமணியும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விடுவார்கள் என்று தெரிகிறது. இது வரப்போகும் பஞ்சாயத்து தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களில் அதிமுகவிற்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதிமுக அரசு கவிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அதிமுக அரசு கவிழுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.